விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு அப்புறம் குக்கு வித்து கோமாளி இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலயமா ரசிகர் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் தான் பாலா. இவர் தான் வாழ்க்கையில் பட்ட பல கஷ்டங்களை பற்றி பேசியிருக்க வீடியோ ஒன்று இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவி வந்துகிட்டு இருக்கு. வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது கிடையாது. இன்றைக்கி வெற்றி பெற்று புகழோட உச்சத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த வெற்றியை பெறுவதற்காக தொடக்கத்தில் பட்ட கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், அவமானங்கள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலயமா ரசிகர் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் தான் பாலா. கலக்கப்போவது யார் நிகழ்ச்சிக்கு அப்புறமா குக்கு வித்து கோமாளி அப்படிங்கிற ஷோவில் கலந்துக்கிட்டு பாலா அதுக்கப்புறம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாயிருக்காரு. குக்கு வித்து கோமாளி ஷோவில் இவர் பண்ண காமெடிகள் வேறு ரகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை ரொம்ப கலகலப்பா எடுத்துட்டு போனாரு. இந்த நிலையில ஒரு நிகழ்ச்சி ஒன்றுல கலந்துகிட்ட பாலா தான் இந்த இடத்துக்கு வர்றதுக்காக பட்ட சிரமம் அப்புறம் கஷ்டத்தை பத்தி பேசியிருக்காரு. இந்த இடத்துக்கு நான் சாதாரணமா வந்துடல அப்படிங்கிற மாதிரியும், மேடையில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது சூடான டீயை எடுத்து கூட தாமல ஊத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பாலா சொல்லியிருக்காரு. கண் கலங்க முகத்தோட பாலா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா அங்கிருந்தவங்க எல்லாமே அழுதுட்டாங்க. நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்கிற பாலா தொடக்க காலகட்டத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவரா அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் ஆச்சரியத்தோடு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் பாலா அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, அம்மா தையெல்லாம் தச்சுதான் என்ன படிக்க வச்சாரு, நான் அப்போ 12வது படிச்சுட்டு இருந்தேன், அப்பா அதுக்கப்புறம் நான் படிக்க வைக்கிறேன்னு தான் சொன்னாரு, ஆனால் அப்பா காசில் படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, சரி இந்த டிவிக்கெலாம் வந்தால் பெரிய ஆளாயலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அப்படியே தட்டு தடி மாதிரி ஒரு வழியாக கலக்கப்போது யாரோட ஃபைனலில் ஜெயிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா என்ன மாதிரி பசங்க லைஃப்ல ஜெயிக்க முடியாது, ஆனாலும் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சதுக்கப்புறம் ஆஹா ஓஹோ இவன் அங்கே போயிட்டான் அப்படின்னு தான் நினப்பாங்க. ஆனால் உங்களுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஜெயிச்சு முத முறையாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உனக்கு ஏன்டா டைட்டில் கொடுத்தாங்க, உனக்கு எதுக்குற டைட்டில் கொடுத்தாங்க, நீ என்ன பண்ணிட்டேன் உனக்கு டைட்டில் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி என் மேலே விமர்சனத்தை வச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச பல பேர் கூட நீ டைட்டில் ஜெயிச்சதெல்லாம் எனக்கு வயிறு எரியுதுடான்னு சொன்னாங்க. ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன், நீலாம் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி என்னை சைடில் கூப்பிட்டு போய் அடிக்கலாம் செஞ்சுருக்காங்க. எனக்கும் முடியலாம் வெட்டிக்கிட்டு ஷாருக் கான் மாதிரி நடந்து போனோம். அதை பார்த்து எங்கள் அப்பா அம்மா சந்தோஷம் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் துட்டு யார் கொடுப்பாங்க, எங்களை மாதிரி பசங்கள்லாம் எடுத்தோன்னே மேலே வந்துட முடியாது, நீங்கள் ஒரு செருப்பை ஒரு ஒரு வருஷம் யூஸ் பண்ணிங்கன்னா அது தேஞ்சிரும், அந்த மாதிரி தேஞ்சி தான் நாங்கள் மேலே வரணும். அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன், நம்மளும் பேசியே காமெடி பண்ணணும், அதுக்கு ரெண்டு பேராவது சிரிக்கணும். அதுக்கு ஒரு பலனா இன்னைக்கு நான் வெளியில போனா ஒரு நாலு நல்ல மனசுக்காரவங்க ஏய் பாலா வராருப்பா பாலா வராருப்பான்னு வந்து பேசுறாங்க. இதான் என்னோட மூஞ்சி, இதான் என்னோட ரேஞ்சு. அதாவது இவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே ஆப்போசிட்ல ஜாக்லின் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஒரு ஷோல தான், ஒரு டாஸ்க்ல தான் கலந்துகிட்டாரு. ஆனா அவர் பேசின எல்லா விஷயங்களும் அவரோட லைஃப்ல பட்ட கஷ்டங்களை அடி மனசுல இருந்து பேசியிருக்காரு. இது மாதிரி விஷயங்களை பாலா பண்ணி ஜாக்லின் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பண்ணும்போது அங்க கூடியிருந்த எல்லாருமே பயங்கரமா அழுதுட்டாங்க. இந்த விஷயத்த ஒரு ஷோவா வெட்டுக்கிளி பாலா பண்ணாலும் கூட அவர் ரியலா அடி மனசுலேருந்து பேசினதை கேட்டு இந்த அளவுக்கு பாலா கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரியும் அவர் மேல ஒரு பரிதாபமோ ஆச்சரியமோ ஏற்படுது. குறிப்பா இது மாதிரி விஷயங்களை பாலா பேசும்போது அங்க பக்கத்துல ஒரு ஆடியன்ஸா உட்கார்ந்து இந்த கேபிஒய் தீனா பயங்கரமா கதறி அழுதுட்டாரு. அவரால் எமோஷனலா அடக்கவே முடியல. ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ வழிகள், எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, எவ்வளோ தடைகளை தாண்டி வராங்க அப்படிங்கிறத வெட்டுக்கிளி பாலா இப்போ ரீசெண்டாக பல பேருக்கு புரிய வச்சிருக்காரு. அவரோட இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவி வந்துகிட்டு இருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.